ராவண தேசம் படத்தோட கதாநாயகி ஜெனிஃபர் அவர்களை பேசுமாறு அன்போடு பெரியவங்களுக்கு நார்மலா ஒரு ஹீரோயின் வந்து தமிழ்ல பேசினா அவங்களுக்கு வந்து எந்த வாய்ப்பும் கிடைக்காது. அதான் உண்மை. ஹாய், திஸ் இஸ் ஜெனிஃபர் யோகானா அப்படின்னு பேசினா மட்டுமே தான் வந்து இங்க வாய்ப்பு. அது கூட என்னன்னா, சில பேர் வந்து தமிழே பேச வரலனாலும் கூட இப்படியாவது மேனேஜ் பண்ணி பேசினாதான். ஹலோ. அண்ட் இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்றேன்னா, இது என்னுடைய வருத்தத்தினாலேயோ இதுக்கு வந்து இது ஒரு மன குறிப்பினாலேயோ இதை சொன்னது விரும்பினேன், தெரிவிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், தப்பா இருக்கு வேண்டாம். இவங்களுக்கும் சாரி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஃபிலிமை பத்தி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் காந்தாமண்ணா. என்ன வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஹீரோயினா கொண்டு வந்ததுக்கு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யாருமே வந்து தயங்குவாங்க. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆன பொண்ணை வந்து ஹீரோனா போனாங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை வந்து நான் காந்தமண்ணாக்கும் அதே மாதிரி அஜய் சாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எந்த விஷயத்துலன்னா நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ற கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்ததே தவிர, மற்றபடி இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க வந்து போட்டால் வந்து நமக்கு பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை பற்றி சொன்னதுனா, எனக்கு ரொம்ப நல்ல கேரக்டர் அபிநயன்ற ஒரு நல்ல கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை நான் சொன்னா புரியாது, இவர் பார்த்தா தான் தெரியும் அதோடைய ஆழம் என்னன்னு. ஒரு அகதிகளுடைய கஷ்டங்கள் என்னன்றது வந்து நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்க நம்ம இங்கிலேருந்து பார்ப்போம், வருத்தப்படுவோம் ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். பட் அந்த ஒரு 90 டேஸ் அந்த கடல்ல இருக்கும் போது அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சோம். ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அந்த விஷயங்கள் தான் நினைக்கும் போது மனசுக்கு ஒரு சின்ன வருத்தங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. எதுவுமே நம்ம செய்ய முடியலையே, பட் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இந்த படத்து மூலியமா உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த படத்தை வந்து நல்லபடியா சினிமாட்டோகிராஃபர் பண்ண ராமராஜனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் என்ன வந்து ரொம்ப அழகாவே காத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நல்ல மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல முக்கியமா நான் சொல்ல விரும்புறதுனா, என்ன வந்து ஒரு கோரியோகிராஃபரா வந்து அதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு கோரியோகிராஃபரா ஒரு சாங் பண்றதுக்காக அதுக்கும் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்க வந்து என்னுடைய டீம் கிடையாது, என்னுடைய குடும்பம். பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்க சினிமாக்கு இல்லை, நாங்க வந்து ஒரு குடும்பமா இருந்தோம் குடும்பமா இருந்தோம், கிடையாது. நான் என்னுடைய குடும்பத்துல வந்து குடும்ப பெண்ணா தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய குடும்பம் இது, நான் வந்து அவங்களுக்கு தனியா நான் இது பண்றேன். எல்லாருமே ராமராஜண்ணா, காந்தமண்ணா, சுரேஷ் அண்ணா, இந்த மாதிரி ஒரு சொந்த கிடைக்கும், திரும்பி எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இவங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஜய் சார் ஃபேமிலிக்கும் நன்றி. ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, இந்த பொண்ணை போடு கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி. எனக்கு என்ன பேசுறது தெரியல, பட் ஐ அம் ஸ்டில் நர்வஸ் பிகாஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஒரு ரீஎன்ட்ரியா அதுவும் ஒரு ஹீரோனா நான் வந்திருக்கேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்பு அடைந்ததற்காக ரொம்ப நன்றி.